Hi friends, welcome to Samia Special today. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி தான். எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 minutes தான் ஆகும். சோ அவ்வளவு நல்லா சூப்பரா டேஸ்டியா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா இருக்கக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியான முறுக்கு வந்து இது எவ்வளவு சிம்பிளா பண்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் வந்து 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்துக்க போகிறோம். அதனால 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கீ இல்லை பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்க சால்ட்டும் கீயும் வந்துட்டு நல்லா எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஹீட் வந்து குறையிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். சீரகம், பெருங்காயம், ஓமம் இது மூணும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ நம்ம முறுக்கு நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓமம் சீரகம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு 2 கப் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் ஆட் பண்ணிவிட்டு இதோட ஹீட் குறையிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிட்டோன்னா உங்களுக்கு முறுக்கு நல்லா சூப்பராக வரும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டான பதம் இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா சாஃப்டஃபாக இருந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்டார் ஷேப் எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணி முறுக்கு ஷேப் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக முறுக்கு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிளேட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வருதானே. உங்களுக்கு உடஞ்சி போகுது மாவுனா உங்களுக்கு வந்து வாட்டர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் வந்து லைட்டாக ஆட் பண்ணி நீங்கள் கரெக்டான ஷேப் வந்து கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துகிட்டு இந்த கரண்டிலையும் வந்துட்டு நீங்கள் வந்து முறுக்கு பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட நம்ம பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கரண்டி யூஸ் பண்ணி பண்ணால் நமக்கு இன்னும் சேஃப்டியும் கூட. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா முறுக்கு வந்து எல்லா சைடும் வந்துட்டு குக் ஆகிருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடும் முறுக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய ஷேப்பில் போடுறதா இருந்ததுன்னா நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஷேப்பாக இருந்துச்சுன்னா 5 முறுக்கு வந்து ஒரே டைமில் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பேனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம அடுத்தும் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முறுக்கு வந்ததும் நம்ம இந்த ஆயில்ஸோட பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணதும் நம்ம முறுக்கை வந்து எடுத்துட வேண்டியதுதான் வெளியில். அவ்வளோதான், சிம்பிளாக முறுக்கு வந்து வித்தின்ன மினிட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பர்ஃபெக்ட் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக அருமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய முறுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 5 ரவுண்டு வந்து நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த முறுக்கை வந்து நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் இந்த முறுக்கை வந்து உடைக்கும் போது நல்லா ஈஸியாக உடையணும். பாருங்கள் இந்த மாதிரி, பாருங்கள் சூப்பராக வந்துட்டு உடஞ்சிருக்கு. முறுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த டைப் ஆஃப் வந்து முறுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிம்பிளாக ஈஸியாக இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சமய ஸ்பெஷல் டுடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக அப்லோட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.